மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மூல்டால். ஸோ நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து கொஞ்சம் வடிகட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அது நல்லா சூடாகட்டும். பாருங்கள் சூடு நல்லா ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம ஊற வச்ச பருப்பு எடுத்து நான் போட்டுக்கிறேன், அதாவது வடிகட்ட பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருவீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் காலைல சாப்பிட போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலைல அதை எடுத்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் சாப்பிட போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ நாங்கள் ஈவினிங் சாப்பிட்றோன்றதுனால காலையில் ஊற வச்சுட்டு ஸோ இப்போ வடிகட்டி சாப்பிட்றோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது தான் கம்மிப்பேன், ஏன்னா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் அது நல்லா வரும். ஸோ இதுக்கு இன்னொன்று ஒரு மெத்தடும் இருக்குது, அது கொஞ்சம் சிம்பிளான மெத்தட், அதை நான் இன்னொன்று ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னொன்று ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அண்ட் நடுவில் வந்து நீங்கள் டேஸ்ட்டும் பண்ணி பாருங்கள், ஏன்னா வந்து அது வெந்திருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் லைட் லைட்டாக டேஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் வேகலை அப்படி ரொம்ப வெந்திருச்சாலும் இது நல்லா இருக்காது, மாதிரி குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம், ஈஸி தான். ஸோ நான் நல்லா கலரிட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான், ரொம்ப சிம்பிள். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நான் சால்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி சில்லி பவுடர் நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுமே போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ நல்லா வந்து வதக்குங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. நம்ம பக்கத்துலேயே இருக்கோன்றதுனால கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதுக்குன்னு மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா தீஞ்சிட போகுது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான், பட் இது வந்து எல்லோரும் வந்து இதை சாப்பிட்ணுன்னு நான் நினச்சேன், பிகாஸ் இது ரொம்ப சிம்பிள். அண்ட் இது வந்து மூன்றால் வந்து நம்ம எல்லோருமே பேக்கெட்ஸில் தான் பார்த்துருக்கோம், பட் இது வீட்லேயும் செய்யலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், பட் இருந்தாலும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறது நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அவள் தான் நான் பவுலில் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சேனலை லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு வீடியோனால் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து டாட்டா, பை பை பை.